நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டிஆர்பி அவர்களுடைய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, அடுத்து வேறு ஒரு நிகழ்ச்சி இருப்பதால் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி அவர்களே, இந்த நூல்கள் வெளியீட்டிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய மானமிகு ஆசிரியர் அவர்களே, இந்த நூல்களை பெற்றுக்கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்கும் ஒரு நிதி அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று உதாரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிசி அவர்களே, என்னுடைய முன்னாள் பாஸ் ஹிந்து என் ராம் அவர்களே, கவி பேரரசர் வைரமுத்து அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கழகத்தின் முதன்மை செயலாளர் அண்ணன் கே என் நேரு அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டி கே எஸ் அவர்களே, புத்தகத்தின் பதிப்பாளர் சந்தானம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, ஊர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே பிரயாணம் செய்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதை மாறா பயணம் என்ற புத்தகத்தை, முதல் தொகுப்பை வெளியிட்டு இப்பொழுது அதன் அடுத்த தொகுப்பை பாகம் 3 இன்று வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய கழகத்தின் பொருளாளர் அவர்கள். பாதை மாறா பயணம் என்பது ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, அது அவருடைய வாழ்க்கையே ஒரு பாதை மாறா பயணம்தான். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து, ஏற்றுக்கொண்ட தலைவரிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறாத தொண்டனின் கதைதான் பாதை மாறா பயணம் என்றால் அதில் மிக இல்லை. மற்ற புத்தகங்கள் டிஆர் பாலு, த மேன் அண்ட் த மெசேஜ், மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் என்ற புத்தகங்களையும் அவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். அவர் எப்பயுமே அவர்கிட்ட ஒரு விஷயத்தை தலைவர் ஒப்படைத்தால் அல்லது அண்ணன் தளபதி அவர்கள் ஒப்படைத்தால் அந்த ரகசியத்தை வந்து ரொம்ப பொறுப்பாக காப்பாற்றுவார். ஒரு கடிதத்தை நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்து அனுப்பினால் அந்த கடிதத்தை யாருக்கு அண்ணன் கொடுக்குறாரோ அவங்கள தவிர வேற யாரும் அதை வழியில் படிக்கவே முடியாது. அதே போல இப்போ மேனிஃபெஸ்டோ, அவர் அந்த கமிட்டியின் தலைவராக இருக்கும் பொழுது அதில் ஒரு விஷயம் கூட வெளியில் வராது. அது புத்தகம் பிரிண்ட் ஆகி வெளியில் வரும்பொழுது தான் அதில் என்ன இருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியும். அந்த அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும், இல்லைன்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தா கூட தலைவர் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருப்பார், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது வெளியில் தெரியாது. அதே போலத்தான் இந்த புத்தகத்தையும் அவர் ரொம்ப ரகசியமாக வைத்திருக்கிறார். அதனால் எங்கள் யார்கிட்டையுமே ஒரு காப்பி கூட கொடுக்கல. இப்படி இல்லை, இல்லை, புஸ்தகத்தை கூட கொடுக்கல. அதனால் அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும், உதய் பேசும்பொழுது சொன்னது போல, எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவர் அவர். அதனால
அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்னு அதை படிக்காமையே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அவர் வந்து பாதை மாறா பயணம், அப்புறம் வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ்ன்னு புத்தகங்கள் எழுதியிருக்கு, இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவரை பற்றி புத்தகம் எழுத முடியும். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் ஆக்சுவலாக எழுதணும், ஏன்னா அப்படி ஒரு டிசிப்ளினேரியனாக அவர் இருப்பார். அப்படி கிட்டத்தட்ட ஒரு மார்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகாத ஒரு குறை தான். யாரையாவது பார்க்க போனோம், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தால் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுவார். முதல்ல ஆள் வர்றது அவர் தான். வந்துட்டு அந்த வாட்சை பார்த்துக்கிட்டு யூஸ்லெஸ், யாரும் வரல யாரும் வரல யாரும் வரல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பார். அப்புறம் எல்லாரும் வந்த உடனே அது எங்களெல்லாம் அப்படி வந்து நேரத்தோடு இங்கேருந்து போகிற டைமை கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த நேரத்துக்கு எங்களை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அழைத்து செல்வார். இதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட பாடம். தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நம்ம கெஞ்சி கேட்டாதான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவார், இல்லைன்னா 5 நிமிஷம் முன்னாடி. அதே போல தான் நான் தளபதி அவர்களும். அதனால் இது அந்த தலைமுறை நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், நேரத்தை பின்பற்றுவது என்பது. அது பாராளுமன்றத்திலே அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரைனிங் அதுதான். அதே போல் கட்சிக்கு ஒன்று என்றால் எதிரணியிலே யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலை எல்லாம் படமாட்டார். அங்கே எழுந்து நின்று கேட்கக்கூடிய முதல் குரல், யாராக இருந்தாலும் எதிர்க்க அவர் கொஞ்சம் கூட தயங்கியதே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்த போது அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே முன்னால் நின்று எந்த அளவிற்கு போராடினார், அங்கே எந்த அளவிற்கு அவர் மோசமாக நடத்தப்பட்டாலும் தன் தலைவனுக்காக அங்கே நின்று துடித்து போராடினார் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போர்க்குணம் இன்று வரை அவரிடம் இருந்து கொஞ்சம் கூட 80 வயசுன்னு சொன்னாங்க அண்ணன், ஆனால் அதே கோபம், அதே போர்க்குணம், அந்த அதே பொறுமையின்மையும் இருக்கிறது. 5 நிமிஷம் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் தேவையில்லாமல். தலைவர் கலைஞர் அவர்களே பலமுறை சொல்லுவாங்க, வரா தான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியாச்சு, நம்ம என்ன பதில் சொல்றோம்னு கேட்க கூட பொறுமை இருக்காது, அவன் பாட் கிளம்பி போயிட்டே இருக்கான் பாருன்னு அந்த அளவிற்கு. அதனால்தான் வந்து இளைஞரணி மாநாட்டில் அவரால் 1 நிமிஷம் பேச, 1 நிமிஷத்துல பேச முடிக்க முடிஞ்சதுன்னா, ஏன்னா அவர் அந்த 1 நிமிஷத்துக்கு மேலே யாரோடையும் பேச மாட்டார். அது சாதாரண, அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும். அதனால் ஒன்றும் இப்படி நேரம் தவறாமை தன்னுடைய தலைவனுக்கு கட்டுப்படுவது, கட்சியின் கொள்கைகளை விட்டு கொடுக்காத அடிமட்ட தொண்டன். ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கட்சிக்கார அந்த கட்சியில் வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பொறுப்பில் இருந்திருப்பாங்க. அவங்கள எதிர்த்து யாராவது ஒரு பெட்டிஷனோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவன் எவ்வளோ பெரிய பழைய கட்சிக்காரன் என்று இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தவர்களை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காத ஒருவர் தான் நம்முடைய கழகத்தின் பொருளாளர் அவர்கள். அவருடைய புத்தக வெளியீட்டிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற பெருமை. அவருடைய பயணத்தின் ஒரு பகுதியாகத்தான் எங்களுடைய பயணமும் அமைந்திருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக, அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாடம் எடுப்பார் பார்லிமெண்ட்டில், ஆனால் அந்த பாடத்தை அவர் எடுக்கலைன்னா நாங்கள் இத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்க முடியாது, தெரிந்து கொண்டிருக்க முடியாது, அரசியலை புரிந்து கொண்டிருக்க முடியாது. நான் இந்த அளவுக்கு அரசியலை புரிந்து கொள்வதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார். அவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.